தமிழக முதல்வர் விவசாயிகள் நன்மை கருதி 12 ஆண்டுகளாக உயர்த்தப்படாத நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி கரும்புக்கு நிலுவைத் தொகை 200 கோடி நிதி ஒதுக்கியுள்ளார். உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி பொள்ளாச்சியில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி. பொள்ளாச்சியில் உடுமலை சாலையில் புதிதாக துவங்கவுள்ள ஸ்பார்க் இவி எலக்ட்ரிக்கல் நிறுவனம் சார்பில் பசுமை வாகனங்கள் விற்பனை நிறுவனத்தை உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சாலை விழிப்புணர்வு மற்றும் பசுமை வாகன விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் தமிழக முதல்வர் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் குடும்ப அட்டை விண்ணப்பித்தோர் அனைவருக்கும் 15 நாட்களுக்குள் கிடைக்கும் என வாக்குறுதி அளித்திருந்தார். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை புதிதாக விண்ணப்பித்த 7 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு நியாய விலைக் கடைகளில் மளிகைப் பொருட்கள் பெற்று வருகின்றனர். மேலும் விவசாயிகளின் 12 ஆண்டுகால கோரிக்கையான விலை உயர்வு கோரிக்கை ஏற்று நெல் குவிண்டாலுக்கு ₹1960 பெற்று வந்த நிலையில் ₹100 உயர்த்தி ₹2060, புதுவகை நெல்லுக்கு ₹1940 இருந்ததை ₹75 உயர்த்தி 2015 வழங்கியுள்ளார். மேலும் கரும்புக்கு விலையை உயர்த்தியும் நிலுவைத் தொகை ₹200 கோடி நிதி ஒதுக்கியுள்ளார். நியாய விலைக் கடைகளில் பனை வெள்ளம் தர ஆணை பிறப்பித்துள்ளார். இதனால் தமிழகத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என தெரிவித்தார். இதில் ஸ்பார்க் நிறுவன நிர்வாகிகள் பிரவீன் அருண் பிரசாத் மற்றும் திமுக நகர பொறுப்பாளர் வடுகை பழனிசாமி, ஒன்றிய செயலாளர் மருதவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இனிமேல் தமிழகத்தில் யார் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தாலும் 15 நாளிலே வழங்கப்படும் என்று சொன்னார். ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதற்கான இன்றைக்கு உத்தரவு வழங்கி விண்ணப்பித்த நபர்களுக்கு 15 நாட்களிலே குடும்ப அட்டை சுமார் 7 லட்சம் பேருக்கு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இதுவரை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். வழங்கி அத்தனை அட்டைகளுக்கும் மளிகை கடையில் வேண்டிய அந்த பொருட்கள்லாம் வழங்குவதற்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு விவசாயிகள் நன்மை கருதி 12 ஆண்டுகாலமாக நெல்லுக்கு ஆதார விலை கூடுதலாக வழங்கவில்லை. சன்னரகுக்கு 1960 ரூபாய் தான் வழங்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர்கள் அதை இந்த ஆண்டு 100 ரூபாய் உயர்த்தி அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து சன்னரகத்துக்கு 2060 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு உயர்த்தி கொடுத்துருக்கிறார். அதோடு பொது ரகத்துக்கு 1940 ரூபாய் தான் ஒரு குவிண்டாலுக்கு இருந்தது, அதுக்கு 75 ரூபாய் உயர்த்தி 2500 ரூபாய் வழங்கப்படுகிறது. கரும்புக்கும் இன்றைக்கு விலையை உயர்த்தி கொடுத்துருக்கிறார். அதோடு பல ஆண்டுகளாக கரும்புக்கு நிலுவைத் தொகை பாக்கியிருந்து அதற்கும் சுமார் 200 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி ஒதுக்கி விவசாயிகளுக்கு அதையும் வழங்கிட்டார். இப்படி விவசாயிகளுக்காக பல்வேறு நன்மைகள் செய்திருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி பனை வெள்ளத்தை திமுக ஆட்சியில் சொன்னால் நியாய விலைக் கடையிலே வழங்குவோம் என்று சொன்னார், அதற்கும் இன்றைக்கு உத்தரவு வழங்கிட்டார். அதே மாதிரி பெண்கள் இன்றைக்கி கூட்டுறவு வகையில்